Hello students, இந்த வீடியோல redox reaction topicல இருந்து previous year NEET question ஒன்னு solve பண்ணுவோம். Question for the redox reaction MnO4 minus plus C2O4 2 minus plus H plus gives Mn2 plus CO2 plus H2O. The correct coefficients of the reactants for the balanced equation are. So நமக்கு ஒரு redox reaction கொடுத்திருக்காங்க. அந்த reactionல reactants நோடைய coefficients 4 options கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு question என்ன கேட்டிருக்காங்க அப்படினா இங்க கொடுத்திருக்க optionல கரெக்ட்டான coefficients எது? Reactantsக்கு கரெக்ட்டான coefficients எது? நம்ம ஒரு reactionை வந்து balance பண்ணனும் அப்படினா என்னென்ன values நம்ம போடுவோம் அப்படின்றதான் question. சோ நம்ம வந்து இப்ப solve பண்ணுவோம். இந்த ஆப்ஷன் பக்கத்திலே நம்ம இந்த பக்கம் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எழுதிக்குவோம். So Mn2 plus CO2 H2O. So இப்போ இதுல நம்ம பேலன்ஸ் பண்ணி எழுதுவோம். So இந்த இடத்துல அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் நம்ம. So இந்த இடத்துல MnO4 minus C2O4 2 minus H plus. So plus plus gives இப்போ இந்த இடத்துல 16 நம்ம மறுபடியும் இதை எழுதிக்குவோம். இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்போ இந்த இடத்துல Mn வந்து 16 அப்படினா சோ இந்த இடத்துல நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? 16 போட்டா Mn வந்து பேலன்ஸ் ஆயிடுது. அப்ப கார்பன் வந்து 5 2s are 10. சோ இந்த இடத்துல 10 போட்டோம்னா கார்பன் பேலன்ஸ் ஆயிடுது. இப்போ ஹைட்ரஜன் பார்த்தோம்னா இங்க 2 இருக்கு. சோ இந்த இடத்துல 2 நம்பர் முன்னாடி போட தேவையில்லை. இப்ப நம்ம எது மட்டும் டாலி ஆகுதான்னு பார்க்கணும். ஆக்ஸிஜன் டாலி ஆகுதான்னு பார்க்கணும். சோ இந்த பக்கம் டோட்டலா பார்த்தோம்னா நமக்கு ஆக்ஸிஜனோட வேல்யூ ஆக்ஸிஜன் is equal to இந்த இடத்துல 10 into 2 20 20 plus 1 21 இருக்கு. இங்க வரும்போது எத்தனை வருது? இங்கே என்ன ஆயிடுது? 16 into 4 போட்டோம்னா இங்கே வந்து 64 ஆயிடுது. சோ ஆக்ஸிஜன் பேலன்ஸ் ஆகல. ஆப்ஷன் A நமக்கு கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் பிக்கு வரும். சோ ஆப்ஷன் பிக்கு அதே மாதிரி நீங்க எழுதுவோம். MnO4 minus plus 5C2O4 2 minus plus 16H plus gives இப்ப இந்த இடத்துல Mn2 plus plus CO2 plus H2O. இப்போ இந்த பக்கம் 2 Mn அப்படினா இங்க பேலன்ஸ் பண்றதுக்கு 2 போட்டோம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி கார்பன் 5 2s are 10. So இந்த இடத்துல 10 போட்டோம்னா கார்பன் பேலன்ஸ் ஆயிடுது. இப்போ ஹைட்ரஜன் பார்த்தோம்னா இங்க 16 கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு 2 தான் இருக்கு. So 8 போட்டோம்னா 16 பேலன்ஸ் ஆயிடுச்சு. So Mn கார்பன் ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கார்பன் இப்போ நம்ம ஆக்ஸிஜன் வந்து செக் பண்ண போறோம். So ஆக்ஸிஜன் இந்த பக்கம் எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். ஆக்ஸிஜன் is equal to 10 2s are 20 இங்க ஒரு 8. So 28 ஆக்ஸிஜன் இருக்கு. இங்க வரும்போது எவ்வளவு ஆக்ஸிஜன் நம்ம பாப்போம். ஆக்ஸிஜன் is equal to so இங்க 5 4s are 20 இங்க 2 into 4 8. So 20 plus 8 28. So இது நமக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு. So நம்மளுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் B ஆ இருக்கணும். So நம்ம C யும் D யும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல MnO4 minus plus 16C2O4 2 minus plus 5H plus gives Mn2 plus plus CO2 plus H2O. இப்போ 2 Mn so 2 Mn balance ஆயிடுச்சு. அதே மாதிரி கார்பன் 16 into 2 32. So இங்க 32 போட்டோம்னா கார்பன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஹைட்ரஜன் 5 கொடுத்திருக்காங்க. So இங்க எந்த நம்பர் போட்டாலும் இந்த இடத்துல 5 வந்து பேலன்ஸ் ஆகாது. சோ நமக்கு ஆப்ஷன் C யும் கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் D க்கு வருவோம். 5MnO4 minus plus 16C2O4 2 minus plus 2H plus gives Mn2 plus plus CO2 plus H2O. So 5Mn இருக்கு. அதனால இங்க 5 போட்டோம்னா பேலன்ஸ் ஆயிடும். இந்த இடத்துல 16 into 2 வந்து 32. So இங்க 32 போட்டோம்னா கார்பன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஹைட்ரஜன் இங்க 2 இருக்கு. இங்க ஏற்கனவே 2 இருக்கு. பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஆக்ஸிஜன் மட்டும் பார்க்கணும். So ஆக்ஸிஜன் இங்க எவ்வளவு இருக்கு? 32 into 2. So oxygen is equal to inga 64 plus 165 in varu. Inda pakka oxygen evlo irukum inga erkanve vandu 16 into 4 appadina namakku 64 vandirudhu. So inga oru 20. So 64 plus 20 84. So ingayum oxygen balance agala. So idu nammaloda option ah irukad. So nammalukku correct ana option edhu appadina B. So 2 MnO4 minus plus 5 C2O4 2 minus plus 16 H plus na correct ana coefficients. So in the problem eppadi solve pandradhu ellarkum purinjirukum nenikiren. Thank you.